தமிழில தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஊகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இந்த செய்தி உறுதியான முற்றுப்புள்ளியை வைக்கும் என்று நம்புகிறேன். தமிழீழ மக்களின் விடுதலைக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவினை அளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். பதில் இல்லை, சில கேள்விகள் தான் இருக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன். என் தம்பி சின்னவன் பாலச்சந்திரனை சாக கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் பத்திரமா தப்பி போயிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் நான் இந்த நாட்டை விட்டு போகமாட்டேன்னு வீரமாக நின்று சண்டை செஞ்சவர் எங்கள் அண்ணன். தன் உயிரை மட்டும் தற்காத்துக்கிட்டு தப்பி போகிற கோழைன்னு நினைக்கிறீங்களா எங்கள் அண்ணனை? பதினஞ்சு ஆண்டுகள் போர் முடிஞ்சு ஒரு பேரழிவை நாங்கள் சந்திச்சிட்ட பிறகு 15 ஆண்டுகள் பத்திரமா ஒரு இடத்துல பதுங்கியிருப்பார், எதுவுமே பேசாமல் இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, சொல்லிட்டு வர்றவர் அல்ல எங்கள் அண்ணன், வந்துட்டு சொல்வார், அதான் அவருக்கு பழக்கம். அவர் அறிந்தவர்கள் நன்கு அறிவார்கள். சொல்லுக்கு முன் செயல்னு எங்களுக்கு கற்பித்த தலைவர் அவர். அதனால் தேவையற்று போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, அவங்களே சொல்கிறாங்க ஒரு நாள் மக்களுக்கு முன்னாடி தோன்றுவார்னு, தோன்றும் போது பேசுவோம். ஐயா பெரியாட்ட, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கடவுள் நேரில் வந்துட்டாருன்னா என்ன என்ன சொல்லுவீங்க அப்படின்னு? அதுலேருந்து இருக்காருன்னு சொல்லிட்டு போவோங்கிறாரு. அது மாதிரி ஐயா அவர்கள் சொல்கிறது போல் ஒரு நாள் எங்கள் தலைவர் நேரில் வந்துட்டாருன்னா வந்ததுலேருந்து பேசுவோம். நீங்கள் ஏதாச்சும் பேச யார்கிட்ட? அப்பா அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் உறவு இருக்கு. அவர் எங்கள் ஐயா வந்து இது குறித்து நம்மகிட்ட ஒன்றும் பேசலை. ஒரு மாவீர தினத்தன்னைக்கு லண்டன்லேருந்து ஒரு அழைப்பு, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இருக்கிறாருங்கிறத சொல்லணும் மேடையில் அதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கள் அண்ணனை சொல்ல சொல்லி நான் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன். இதுதான் இது, அதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு சொல்லலை, எங்கள் ஐயா என்கிட்ட சொல்லலை. நீங்கள் எல்லாரையும் போல் செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னது கேட்டு தான் நான் பார்க்கணும். அதுக்கு மேலே அது விவாதத்துக்கு எடுக்காமல் கடந்து போகிறது நல்லது.